நல்ல வழி காட்ட செய்த அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அவுலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆன்மாவுக்கு ஜெயம் ஜெயம். இதை ஏற்றுக்கொண்டோருக்கு ஜெயம் ஜெயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நாம் இப்பொழுது தீனை உலகெங்கிலும் கொண்டு செல்வதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களை இறக்கி வைத்தான். அந்த நபிமார்களுக்கு பிறகு சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இவர்களுக்கு பிறகு அந்த தீனை உலகெங்கிலும் கொண்டு சென்றவர்கள். அதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் இறை நேசர்கள். இறைவன் ஒருவன், அந்த இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ அந்த கொள்கையை, தீனை, மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் இறை நேசர்கள். இறை நேசர்கள் என்றால் இறைவனின் அன்பிற்குரியவர்கள், இறைவனின் நேசத்திற்கு உரியவர்கள், இறைவனின் பிரியத்திற்கு உரியவர்கள், இறைவனின் பாசத்திற்கு உரியவர்கள். அவர்கள்தான் இறை நேசர்கள். அதை பற்றித்தான் அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்லி காண்பிப்பான். என்பதார்கள் இந்த இறை நேசர்கள் அவுளியாக்கள். வலி என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் பன்மைதான் அவுளியா. வலி என்றால் நேசன் என்பது பொருள். அவுளியா என்றால் இறை நேசர்கள் என்பதாக அதற்கு பொருள். அவுளியா என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அவுளியாக்கள் இரண்டு வகைகளாக நாம் பார்க்கின்றோம். ஒன்று அவுளியா உள்ளா, இரண்டாவது அவுளியா உஷ்டைத்தான். அவுளியா உள்ளா என்று சொல்லக்கூடிய இந்த இறை நேசர்களுக்கு கண்ணியமும் உண்டு, சோனமும் உண்டு. அவுளியா உஷ்டைத்தான் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு இழிவும் உண்டு, நரகமும் உண்டு. ஆக அவுளியா என்றால் இறை நேசர்கள் என்பதாக நாம் இதற்கு பொருளை காண்கின்றோம், பொருளை பார்க்கின்றோம். இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனின் அன்பிற்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை எடுப்பதற்கு, அந்த பெயரை வாங்குவதற்கு அது அவ்வளவு எளிதானது அல்ல. அது எளிதாக அந்த பெயரை பெற்றிட முடியாது. இந்த உலகில் நாம் பார்க்கின்றோம் ஒரு முக்கியமான நபர், தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய, தமிழகத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைமைத்துவம் அப்படின்ற ஒரு பொறுப்பு யார் அவங்க, அவர்கள் தான் தமிழக முதல்வர் என்பதாக சொல்லப்படும். அவர்களுக்கென்று தனியாக ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஒருவரை தேர்வு செய்வார்கள். நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அவருக்கு, அந்த முதல்வருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக ஒருவர் வர வேண்டும் என்றால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, அது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அதற்கும் சில விதிமுறைகள், அதற்கும் சில வரைமுறைகள் இருக்குகின்றது.
சில தகுதிகள் இருக்குகின்றது. அந்த வரைமுறைகள், அந்த விதிமுறைகள், அந்த தகுதிகள் இருந்தால்தான் அவர் என்ன செய்ய முடியும், அந்த இடத்துக்கு வர முடியும். அதுபோன்று இறைவனின் இறை நேசர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை அவர் பெற வேண்டும் என்றால் அதற்கும் சில நிபந்தனைகள், சில தகுதிகள், சில விதிமுறைகள் நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோமா இல்லையா? ஒருவரை ஒரு வேலைக்கு அவரை அவர் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கின்றார். அந்த வேலைக்கு அவரை எடுக்க வேண்டும் என்றால் அவரிடத்திலே குவாலிபிகேஷன் என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்படும். இந்தந்த விதிமுறை, இந்தந்த தகுதியின் அடிப்படையில் இவரை நாம் இந்த வேலையில் நாம் சேர்த்துக் கொள்ளலாம், எடுத்துக் கொள்ளலாம் என்பதாக அந்த வரைமுறை விதிமுறையை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் இறைவனின் நேசர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு வருவதற்கும் சில விதிமுறைகள், சில தகுதிகள், சில நிபந்தனைகள் இருக்குகின்றது. அப்ப அந்த நிபந்தனைகள் யாரிடத்திலெல்லாம் இருக்குமோ அவர்களும் இறைவனின் அன்பிற்குரியவர்கள், இறைவனின் நேசத்திற்குரியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். நாம் பார்க்கின்றோம் அதில் முதல் வகையாக இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஈமான், இரண்டாவது தக்குவா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம், மூன்றாவது கண்மணி நாயகன் சொந்தமாக அலைவசனம் அவர்களுடைய சுண்ணத்தான நடைமுறைகளை அவர் பேணி நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நான்காவது ஹலால் ஹராம் தம்முடைய வாழ்க்கையிலே பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். ஐந்தாவது உலகத்தின் மீது மோகம், உலகத்தின் மீது பேராசை உள்ளாதவராக இருக்க வேண்டும். ஆறாவது மனோ இச்சைக்கு கட்டுப்படாதவராக இருக்க வேண்டும். இப்படியாக விதிமுறைகள் நீண்டு கொண்டே செல்கின்றது. இதற்கு ஒரு தனி பட்டியலே இருக்குகிறது. இந்த விதிமுறைகள், இந்த நிபந்தனைகள், இவைகளில் அவர் நேர்மையானவராக இருப்பார் என்றால் நிச்சயமான முறையிலே அவர் இறை நேசர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை அவரால் எடுக்க முடியும். இது ஒரு முறம் இருந்தாலும் நாம் இப்பொழுது சமீபத்திலே நம் உடவா உடன்பரவா சகோதரர்கள் பலஸ்தீனத்திலே சில வீரர்களுடைய அந்த கொடூரமான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு எத்தனையோ நபர்கள் உயிரை இழந்து பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். பச்சிளம் குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அந்த யுத்த களத்திலே இஸ்ரவேலர்களுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு எத்தனையோ உயிர்கள் பலியாகி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். அனைத்தையும் இழந்து வீட்டின் முன் அமர்ந்து பாலத்தீன அந்த குழந்தை இறைவனுடைய இறைமறையை ஓதுகின்றது. இறைவனுடைய இறைமறையை ஓதுகின்றது. அந்த காட்சியும் நாம் பார்த்து வருகின்றோம். இஸ்ரவேலர்களுடைய தாக்குதல்களால் தன்னுடைய உடைமைகளை என்ன செய்ய வேண்டும் என்று பலத்தீன குழந்தை தன்னுடைய விருப்பத்தை எழுதி வைத்திருக்கக்கூடிய சிறுமியையும், மரண சாகசமாக எழுதி வைத்திருக்கக்கூடிய சிறுமியையும் நாம் பார்க்கின்றோம். பலத்தீன் போரில் கொல்லப்பட்ட ஒரு சகீத்துடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அவருடைய உடலில் இருந்து கஸ்தூரி நறுமணம் வெளியாகின்றது என்று சொல்லக்கூடிய இந்த செய்திகளையும் நாம் ஊடகங்களின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக,
செய்திகளின் வாயிலாக நாம் பார்த்து வருகின்றோம். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நான் இங்கு இருக்கக்கூடியவர்கள் பங்கேறு அந்த மக்கள்கள் இவ்வளவு துன்பமும் துயரமும் சகித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள்கள் இவளையும் பார்த்த பின்னரும் நம்மிடத்திலே ஏதாவது ஒரு மாற்றம் தெரிகின்றதா, மாற்றம் வருகின்றதா, நாம் அவர்களுக்காக என்ன செய்கின்றோம், நம் பங்களிப்பாக அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய பங்கு என்ன என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் அவர்களுக்கான பங்களிப்பு நம் குடத்திலிருந்து எதுவுமே இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். யாருக்கோ எங்கேயோ இன்னமும் நடக்குகிறது என்ற அந்த உணர்வுடன் இன்றும் மக்கள்கள் இது நமக்கு ஏற்பட்டதல்ல என்று மக்கள் இன்னும் தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ எவைகளிலிருந்து இறைவன் நம்மளை தவிர்த்திருக்க வேண்டும் என்று இறைவனும் இறுதி தூதரும் நமக்கு எச்சரித்துள்ளார்களோ அவைகளை விட்டு கொஞ்சம் கூட நம்முடைய மக்கள்கள் நீங்காமல் தம்முடைய போக்குகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி நமக்கு மிக வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் நாம் பார்க்கின்றோம், இறை நேசர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள். அதற்காக வேண்டி முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும். இந்த உலகிலே நாம் நமது தேவைக்காக வேண்டி நமக்கு ஒரு தேவை என்றால் அந்த தேவை நிறைவு பெறுவதற்காக வேண்டி நாம் எவ்வளவு முயற்சிகள் எடுக்குகின்றோம், எவ்வளவு முயற்சிகள் எவ்வளவு பாடுபட்டாலும் சரி அந்த முயற்சிகள் எடுத்து நாம் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை இந்த உலகத்திலே நாம் சாதித்து விடுகின்றோம். அது நம்முடைய தேவைக்காக வேண்டி, சுய தேவைக்காக வேண்டி அதை நாம் செய்கின்றோம். செய்கின்றோமா இல்லையா? கண்டிப்பாக செய்கின்றோம். அதை அல்லாஹ் இறைவன் திருமறையிலும் அழகாக பதிவு செய்கின்றான், யார் இந்த உலக தேவைகளுக்காக வேண்டி உலகத்தினுடைய அற்ப சுகத்திற்காக வேண்டி அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திற்காக வேண்டி யார் முயற்சி செய்வார்களோ அவர்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு நாம் கூலிகளையும் அந்த பலன்களையும் நாம் கொடுப்போம் தருவோம். யார் ஒமன்கான இறுதி அரசத்துணியா நோக்கி மின்கின் ஆசரத்தி மின் நசீப், மர்மையுடைய தேவைக்காக வேண்டி யார் முயற்சி செய்வார்களோ அவருடைய மர்மைக்குண்டான அந்த பலனை நாம் வழங்குவோம். ஆனால் உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி யார் முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு உலகத்தினுடைய தேவைகளை நாம் அவர்களுக்கு நிறைவு செய்து கொடுப்போம். ஆனால் மறுமையிலே அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது, மறுமையிலே அவர்களுக்கு அங்கு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக திருமறையின் வாயிலாக 42வது அத்தியாயம் 20வது இறைமறை வசனத்தின் வழியாக அல்லாஹ் மிக தெளிவாக ஆணித்தரமாக அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய செய்யக்கூடிய செய்ய வேண்டிய முயற்சிகள் இவைகளில் கவனம் செலுத்துவதை விட மறுமைக்குண்டான தேவை அந்த தேவைகளுக்காக வேண்டியும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதை திருமறையிலே சொல்லி காமிப்பார். மறுமையுடைய தேவைக்காக வேண்டி யார் முயற்சி செய்வார்களோ அவருடைய முயற்சி அது நிச்சயமாக அவர்களுக்கு பலன் கொடுக்கும், பலன் தரும் என்பதால் அல்லாஹ் மிக தெளிவாக திருமறையிலே வேறொரு இடத்திலேயும் அல்லாஹ் இதை சுட்டிக்காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே,
நாம் இந்த உலகிலே பார்க்கின்றோம் இறைவன் நமக்கு இட்டுள்ள கடமைகள் ஐங்கால தொழுகைகளை நாம் இமாம் ஜமாத்துடன் பேணி தொழுது வருவது இதிலே இதுதான் நமக்கு மறுமைக்குண்டான தேவையாக இருக்கிறது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு சொல்லி காமிப்பார்கள் இந்த உலகம் என்பது அத்துன்யா மஸ்ஹரத்துல் ஆஹிரா மறுமையினுடைய வெள்ளை நிலம் என்பதால் சொல்லி காமிப்பார்கள் மறுமைக்காக வேண்டி உங்களுடைய தயாரிப்புகளை இங்கு நீங்கள் தயார் செய்து கொள்ளக்கூடிய இடமாகத்தான் இந்த உலகம் இந்த துன்யா இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள் அவலியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறை நேசர்கள் நாங்கள் மறுமைக்குண்டான மறுமைக்கு தேவை மறுமை தேவைக்கு உண்டான அந்த கடமைகளில் இறைவனை வணங்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அத எந்த தேவையாக இருந்தாலும் சரி அவர்கள் அதிலே மறுமைக்கு உண்டானதைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் நாம் இதற்கு வரலாறுகளிலே நிறைய பார்க்குகின்றோம் அந்த மறுமைக்குண்டான தேர்வை யார் தேர்ந்தெடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவன் அறியாத புறத்திலிருந்து அவன் அருள் வளங்களையும் பாக்கியங்களையும் வழங்குகின்றான் என்பதையும் நாம் வரலாறு மூலமாக நாம் நன்றாக காண்கின்றோம் அதாவது நாம் எந்த ஒன்றை முயற்சி செய்கின்றோமோ அந்த ஒன்று நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டில் இருக்கின்றார்கள் அதாவது எகிப்து நாட்டினுடைய அரசரிடத்திலே அந்த அரசர் நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது பணியிலே அமர்த்திருக்கின்றார்கள் அரண்மனையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டினுடைய அரசனுடைய மனைவி ஜலீகா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறுக்காக வேண்டி தன்னிடம் அந்த யூசுப் அவர்களை அழைக்கின்ற பொழுது நாம் இங்கே ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்திலே சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நாம் தவறு செய்வதற்கு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய உலகமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் தவறு செய்யக்கூடிய தவறு செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது வழங்கப்பட்டது ஆனால் அந்த தவற்றிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் இறைவன் மீது அச்சம் கொண்டவர்களாக மர்மையின் மீது அச்சம் கொண்டவர்களாக அவர் அந்த தவற்றிலிருந்து முற்றிலுமாக அவர்கள் விலகிவிட்டார்கள் எவ்வளவு தூரம் அந்த அம்மையார் வற்புறுத்தியும் அவர்கள் தவறுக்கு இணங்கவே இல்லை கடைசியிலே அந்த ஜலீகான் சொல்லக்கூடிய அம்மையார் நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது வீண்பழி சுமத்துகின்றது இவர் என்னிடத்திலே தவறுதலாக நடந்து கொள்ள முற்பட்டார் என்பதால் வீண்பழி சுமத்தி அவரை எந்த தப்புமே செய்யாமல் சிறையிலே தண்டனையை அனுபவித்தார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் மறுமைக்குண்டான அந்த தேவைக்காக வேண்டி இறைவனை பயந்து வறுமைக்காக அவர்கள் அதிலே முயற்சி செய்தார்கள் அவர்கள் முயற்சி செய்த அந்த பலன் அவர்களுக்கு அங்கே பரிபூர்ணமான முறையிலே இறைவனால் வழங்கப்படுகின்றது எப்படி வழங்கப்படுகின்றது அந்த நாட்டுக்கு அவர்கள் பின்னால் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய அந்த அந்தஸ்தை அந்த தரத்தை உயர்த்தினான் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே ஆக இந்த உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி நாம் முயற்சி செய்வோம் என்றால் நாம் எதற்காக முயற்சி செய்கின்றோமோ அந்த முயற்சி நமக்கு
நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் மறுமையில் என்ன இருக்காது, எந்த பலனும் இருக்காது, கிடைக்காது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கின்றார். அந்த வகையிலே இறை நேசர் என்று சொல்லக்கூடியவர்கள் மறுமைக்காக வேண்டி, மறுமையுடைய தேவைக்காக வேண்டி முயற்சி செய்து அந்த பலன்களை அவர்கள் பெற்றார்கள், அடைந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் இறை நேசர்கள் சொல்லக்கூடிய சிறப்பு பெயரையும் பெற்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த உலகிலே வாழும் காலமெல்லாம் இறைவனுக்கும் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அதே மல்லாஹுத்தர திருமறையிலே பதிவு செய்கின்றான், யார் இறைவனுக்கும் இறுதி தூதருக்கும் மாறு செய்வார்களோ, இறைவனுடைய கட்டளை, இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதருடைய கட்டளை, நீங்கள் இறைவனை வணங்க வேண்டும், இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், இன்னும் எனது சுன்னத்தான் நடைமுறைகளையும் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இதற்கு மாற்றமாக நாம் நடப்போம் என்றால் நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது சமீப காலமாக இறை இல்லம், இறை இல்லம் என்றால் அது மிக கண்ணியத்திற்குரியது, சங்கைக்குரியது, புனிதமானது. இப்ப இறை இல்லங்கள் இவைகளெல்லாம் புனிதம் என்று சொல்ல, புனிதம் என்று சொல்லி வரக்கூடிய அனைத்தும் அது மாற்றுமத அந்த வழிபாடு தலங்களாக இருந்தாலும் தெரியும், அதுவும் புனிதமானது. அந்த புனிதமான இடங்களிலே பேணப்படக்கூடிய, பேண வேண்டிய சில விதிமுறைகளும் இருக்குகிறது. அதையும் நமக்கு மார்க்கம் சொல்லித்தருகிறது, சுட்டி காமிக்குகிறது. நாம் பார்க்கின்றோம் இந்த வழியாக மாற்று மதத்தினுடைய பிரேத ஊர்வலத்தை எடுத்து செல்கின்றார்கள் என்றால், இந்த எல்கை வந்தவுடன் இதிலிருந்து அந்த எல்கை முடிகின்ற முறையிலையும் அவர்கள் தங்களுடைய அந்த மேலதாரத்தை நிறுத்தி அமைதியான முறையிலே இந்த இடத்தை கடந்து செல்கின்றார்கள். இது மாற்று மதத்தவர்கள் நம்மிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இறை இல்லத்திற்கும் இந்த இறை இல்லத்திற்கு தர வேண்டிய அந்த விதிமுறைகள், அந்த கண்ணியத்தை அவர்கள் தருவதில்லை, வழங்குவதில்லை. இறை இல்லத்திற்கு முன்னால் நின்று கொண்டு இறைவனால் தடை செய்யப்பட்ட இசை என்பது, இறைவனால் தடை செய்யப்பட்ட ஷைத்தான் என்பதாக அல்லாஹ் அதை சொல்லி காமிக்குகின்றான். ஆக அந்த ஷைத்தானை, இந்த ஷைத்தானுடைய கூட்டத்தினர்கள் இறை இல்லத்திற்கு பக்கத்தில் அருகாமையிலே எத்தனை தடவை எடுத்து சொல்லியும் அதை காதலே வாங்குகின்றார்கள் இல்லை. அதிலே ஒருவர் இவ்வாறு பதில், எவ்வளவுதான் சொன்னாலும் நான் இதை விட்டு போக மாட்டேன், எவ்வளவுதான் சொன்னாலும் இதை விட்டு போக மாட்டேன். நாளைய தினம் இவ்வாறு யார் நடப்பார்களோ, இறைவனுக்கும் இறுதி தூதருக்கும் மாற்றமாக யார் செயல்படுவார்களோ, அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கடுமையான வேதனை, தண்டனை வந்து சேரும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், அஞ்சி பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே பதிவு செய்கின்றான். அது மட்டுமல்ல, வேறு பெருமானாருடைய மற்றொரு மணிமுறையும் நாம் பார்க்கின்றோம், நமக்கு உடல் நலம் நன்றாக இருக்கின்ற பொழுது நாம் நல்ல அமல்கள் செய்து கொள்ள வேண்டும். தான தர்மங்கள் செய்வது, இறைவனை வழிபடுவது, திருக்குறான் ஓதுவது போன்ற செயல்களை செய்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்வோம் என்றால் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால், உடல்நிலை சுகமெல்லாம் ஏற்பட்டு விட்டால், நமது துன்பத்திலே நாம் சிக்கிக் கொண்டால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான். ஏனென்றால் இவன் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்ற பொழுது இறைவனை நினைத்தான், தர்மம் செய்தான், குர்ஆன் ஓதினான், திக்ர் செய்தான். ஆகவே இப்பொழுது இவன் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றான், இவனுக்காக அல்லாஹ் உதவி செய்கின்றான். அதுக்கு மாற்றமாக நாம் நடப்போம் என்றால், அவன் இப்படிப்பட்ட நிலையிலே ஒருவர் யார் தனக்கு ஆரோக்கியத்தை வழங்கி அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல், ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது இறைவனை வணங்காமல் அதை புறக்கணித்து செல்வார் என்றால்,
அவர் இது போன்ற துன்பங்களை துயரங்களில் சிக்கிக் கொண்டால் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நிச்சயமாக அவருக்கு உதவி செய்ய மாட்டான் என்பதையும் நாம் பெருமானாருடைய மணிமொழியிலிருந்து நன்றாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். மேலும் இது போன்ற தவறிழைத்தவர்கள் நாளைக்கு இப்பொழுது இந்த இடத்திலே எவ்வளவு சொன்னாலும் நாங்க விலக மாட்டோம், இதுல இருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாளைக்கு அல்லாஹ் அந்த மலக்குகளிடத்திலே இவரை இழுத்துக்கொண்ட நரகத்திலே தள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அங்கே நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் வர முடியாது என்பதாக சொல்ல முடியாது. சங்கிலிகளை கட்டி அவரை தர தரவென்று இழுத்து இது போன்ற காரியங்களை செய்தவர்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளப்படுவார்கள் என்று நாம் திருக்குறானின் மூலமாகவும் பெருமானாருடைய மணிமொழியின் வாயிலாகவும் நாம் எச்சரிக்கையாக நாம் காண்புகின்றோம். நாம் எப்பொழுதுமே அப்படி இருந்துருவோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்றைக்கு செல்வந்தனாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு ஏழையாக ஆகி விடுகின்றான், இன்றைக்கு ஏழையாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு செல்வந்தனாக ஆகி விடுகின்றான். ஆக நாம் உடல் திரகாத்தில் எப்படி இருந்து கொண்டே இருக்கின்றோம், எனக்கு என்ன நேரப் போகின்றது என்று சொல்லக்கூடிய இருமாப்புடன் நாம் இருப்போம் என்றால் அது நிச்சயம் ஒரு நாள் மாறும். நாம் துன்பத்திற்கு தள்ளப்படுவோம். அப்பொழுது நமது நிலைமையை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆ கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இவைகளில் நான் இது போன்ற செயல்களில் இருந்து யார் பேணுகளோடு நடப்பார்களோ இது போன்ற காரியங்களில் இறைவனுக்கும் இறுதி தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு முறையாக அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடப்பார்களோ அவர்கள் இறைவனின் இறை நேசர்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குறானிலே பதிவு செய்கின்றான். எல்லாம் அல்ல ஏக இறைவன் அவனுடைய அந்த கட்டளைகளுக்கும் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்மணி நாயகன் சல்லல்லாஹு அவருடைய இந்த சுன்னத்தா நடைமுறைகளையும் பேணி வாழ்ந்து இறைவனால் நமக்கு வழங்கப்படுகின்ற வெகுமதியான அந்த ஜன்னத்தில் விருதோஸ் என்று சொல்லுகின்ற அந்த உயர்ந்த சுவனத்தினில் எல்லாம் உள்ள ஏக இறைவன் நம் அனைவர்களையும் ஒன்றாக ஒன்றிணைத்து வைப்பானாகவும் என்னும் இந்த நல்லறத்தை துவா செய்து பலத்தியின் மக்களுக்கு யா அல்லாஹ் நீ வெற்றியினை தருவாயாக, யா அல்லாஹ் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக, இஸ்ரவேலர்களுடைய அந்த அட்டுடயங்களையும் அந்த கொடூர தாக்குதலில் இருந்தும் பலத்தின் மக்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக, இஸ்ரவேலர்களை யா அல்லாஹ் புறத்திலிருந்து யா அல்லாஹ் அபாபின்னு சொல்லக்கூடிய அந்த பறவைகளை கொண்டு அபரகாமே அபரகா மன்னனையும் எப்படி அடித்து முடித்தாயோ அதுபோல் இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்தார்களை நீ அழித்து ஒழிப்பாயாக என்று நல்ல நேரத்திலே இறைவனிடம் இருகரம் ஏந்தி துவா செய்தவனாக என் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.